சேதங்களை தவிர்க்க வாகனத்தின் கிரவுண்ட் கிளியரன்ஸை அதிகரிக்க வேண்டும். ஆனால் அனைத்து வாகனங்களும் அப்படி அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸுடன் வருவதில்லை. அப்படி இருக்க என்ன விடி? வாங்க பார்க்கலாம். வாகனங்களை வாங்கும் போது அவை பல வருடங்கள் நீடித்திருக்க குறிப்பிட்ட சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம். அவற்றில் முக்கியமான ஒன்று கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது காரின் அடிப்பகுதிக்கும் சாலைக்கும் இடையில் இருக்கும் இடைவெளி. வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வசதியாக இருக்க பொதுவாக பயன்பாட்டில் இருக்கும் கார்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறைவாக வைத்து வடிவமைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் உற்பத்தியாளர்கள். பொதுவாக நம் ஊரில் இருக்கும் சாலைகள் சீராக இருப்பதில்லை, தரமான சாலைகள் கிடையாது, பள்ளம் மேடாக இருக்கிறது. மேலும் விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்க ஆங்காங்கே வேக தடைகளும் போடப்பட்டிருக்கும். இத்தகைய சாலைகளில் பயணம் செய்யும் போது சில சமயங்களில் பள்ளத்தில் அல்லது வேக தடை மேல் ஏறி இறங்கும் போது அந்த வாகனத்தின் அடிப்பகுதி மேட்டில் இடிக்கும் சத்தத்தை கேட்டிருப்போம். அப்படி இடிப்பதால் வாகனத்தின் அடிப்பகுதியில் உள்ள பாகங்கள் சேதமடையவும் வாய்ப்புள்ளது. அந்த வாகனம் மேட்டில் இடிப்பதற்கு காரணம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். வடிவமைப்பால் மட்டுமின்றி வாகனத்தில் அமர்ந்து பயணம் செய்யும் ஆட்களின் எடையை பொறுத்தும் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேறுபடுகிறது. இப்படியான சேதங்களை தவிர்க்க வாகனத்தின் கிரவுண்ட் கிளியரன்ஸை அதிகரிக்க வேண்டும். ஆனால் அனைத்து வாகனங்களும் அப்படி அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸுடன் வருவதில்லை. அப்படி இருக்க வாகனங்கள் இவ்வாறு சேதமடையாமல் தடுப்பது எப்படி? வாங்க அதற்கான சில வழிமுறைகளை பார்க்கலாம். ஒரு வாகனம் பள்ளமேட்டில் போகும்போது அதில் இருக்கும் சஸ்பென்ஷன் காயில் மேலும் கீழும் அசைந்து உள்ளே அமர்ந்திருப்பவர்களுக்கு சௌகரியமான பயணத்தை கொடுக்கும். அப்படி அவை அதிகம் அழுத்தப்படும் போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அளவு குறைகிறது. இதனை தடுக்க சஸ்பென்ஷன் காயில்களுக்கு இடையில் ஃபிட்டிங் அசிஸ்டர் என்று கூறப்படும் பிளாஸ்டிக்கால் ஆன ஸ்பிரிங் பொருத்தப்படும். இதனால் சஸ்பென்ஷன் காயில் அதிகமாக அழுத்தப்படுவது குறைந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகரிக்கும். அதேபோல் சஸ்பென்ஷன் காயில் உருவாக்க பயன்படுத்தப்படும் உலோகம் மிருதுவானதாக இருந்தால் அதிக அழுத்தம் ஏற்படலாம். எனவே அந்த சஸ்பென்ஷன் காயிலை கடினமாக்குவதன் மூலம் அதன் அழுத்தத்தை குறைத்து அவை சேதமாகாமல் தடுக்கலாம். இதன் மூலம் தேவையில்லாத செலவுகளையும் குறைத்து உங்கள் வாகனத்தின் ஆயுளையும் அதிகரிக்கலாம். நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களது வீடியோக்களை பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.